ஹை வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டரி குளோபல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஊர் திருச்சி. திருச்சியில இருக்கிற சிறந்த பத்திரங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோல பத்தாயிரத்தில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் புலியஞ்சோலை வாட்டர்ஃபால்ஸ். இது சிட்டி சென்டர்ல இருந்து 41 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. ரொம்பவே மைண்ட் ப்ளோவிங்கான அமைதியை தரக்கூட வகையில தான் இந்த வாட்டர்ஃபால்ஸ் இருக்கு. ரொம்ப ஆரவாரமா இல்லாம சிட்டிக்கு கொஞ்சம் தூரம் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த இயற்கையோட கலந்த ஒரு நல்ல அட்மாஸ்பியரை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணீங்கன்னா இந்த புலியஞ்சோலை வாட்டர்ஃபால்ஸ் நீங்க டெஃபினட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்குற டூரிஸ்ட் பிளேஸ் முக்கொம்பு டேம். இது சிட்டி சென்டர்ல இருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. 1836 தான் இந்த முக்கொம்பு டேம் முதல் முதல் கட்டப்பட்டது. கர்நாடகாவில் இருந்து வர காவிரி இந்த இடத்துல மூன்று மூலையா பிரியுது. அதனால தான் இந்த இடத்துக்கு முக்கொம்பு அப்படின்னு பெயர் ஏற்பட்டிருக்கு. திருச்சி மாவட்டத்துக்கு முக்கிய நீர் ஆதாரமா இந்த முக்கொம்பு டேம் இருக்கு. இந்த முக்கொம்பு டேம் சுத்தி ஒரு பார்க் இருக்கு. திருச்சியில ஒரு பெஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கிற இந்த முக்கொம்பு டேம் காவிரி ஆட்டின் நடுவே இருக்கிற மேட்டூர் பவானி மாயனூருக்கு நீர்த்தேக்க தடுப்பான இந்த முக்கொம்பு டேம் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்குற டூரிஸ்ட் பிளேஸ் கல்லணை டேம். இது சிட்டி சென்டர்ல இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. கரிகால சோழனால 1ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட ஒரு பழமையான டேம் ஆகும். காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டிருக்க இந்த டேம் நீளம் 1080 அடிக்கு மேல பறந்து அகலம் 60 அடிக்கு மேல உயரம் 18 அடியாகவும் இருக்கு. தமிழரின் பெருமையை எடுத்திருக்க விதமா இந்த கல்லணை டேம் கட்டப்பட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தாலும் இந்த கல்லணை டேம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால கிராண்ட் அணைக்கட்டு அப்படின்ற பேரும் இந்த கல்லணை டேம் பெறுது. அடுத்து நம்ம பார்க்க போற டூரிஸ்ட் பிளேஸ் எரும்பீஸ்வரர் டெம்பிள். இது சிட்டி சென்டர்ல இருந்து 13 கிலோமீட்டர் தூரத்துல திருவெரும்பூர் என்று இப்பழைக்கப்படுற திரு எரும்பியூர் அப்படிங்கிற ஊர்ல தான் இருக்கு. திருநாவுக்கரசரால பாடல் பெற்ற சிறப்பு தலமா இருக்கிற இந்த தலம் தேவார பாடல் பெற்ற தலங்கள்ல சோழ நாட்டு தலங்கள்ல 7வது தலமா இருக்கு. இந்திரனும் மற்ற தேவர்களும் எறும்பு வடிவம் கொண்டு வழிபட்ட தலமா இந்த எறும்பீஸ்வரர் தலம் இருக்கு. சோழ மன்னர் மற்றும் பல்லவ மன்னர்களின் சிறப்புமிக்க கல்வெட்டுகளும் இந்த கோவிலில் காணப்படுது. முழுக்க முழுக்க கற்களால் அமைக்கப்பட்ட கருவறை கொண்ட தலமா இந்த எறும்பீஸ்வரர் டெம்பிள் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற டூரிஸ்ட் பிளேஸ் பட்டர்ஃபிளை பார்க். இது சிட்டி சென்டர்ல இருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. ஆசியாவிலே இருக்கிற மிகப்பெரிய பூங்கா தான் இந்த பட்டர்ஃபிளை பார்க். காவிரி ஆத்தங்கரில் அமைஞ்சிருக்கிறதுனாலும் இயற்கையோட இணைஞ்சு வண்ணத்து பூச்சியோட படபடப்புனாலையும் இந்த இடம் ரொம்ப பிடிச்ச இடமா இருக்கும். சுமார் 1501 வகையான பட்டாம்பூச்சினங்கள் இந்த பூங்காவில் இருக்கு. இந்த பட்டர்ஃபிளை பார்க் நீங்க போனோம் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட் டைம் மழைக்காலம் தான். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒரு நல்ல ஒரு பார்க் எக்ஸ்பீரியன்ஸ் பெறதுக்கு இந்த பட்டர்ஃபிளை பார்க்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போற டூரிஸ்ட் பிளேஸ் புண்டரிகாட்சன் பெருமாள் கோவில். இது சிட்டி சென்டர்ல இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துல திருவெள்ளரை அப்படிங்கிற ஊர்ல இருக்கு. சோழ நாட்டோட 4வது திருத்தலமா இருக்கிற இந்த திருத்தலம் 108 தீவி தேசங்களை ஒன்றாகும். பெரிய மதில்களோட விசாலமாக இந்த கோவில் இருக்கு. இந்த கோவில் காண்போர வேக வகைகளை தான் இந்த கோவிலோட கட்டிட வேலைப்பாடுகள் மொத்தமாகவும் அமைஞ்சிருக்கு. மூலவரா புண்டரிகாட்சகனா செந்தாமரை கண்ணன் இருக்கிறாரு. தாயாரா பங்கஜவல்லி அம்மையார் இருக்கிறாங்க. திவ்ய கந்தா சிரபுஷ்கரணிகள் மணிகர்ணிகா என 7 வகையான தீர்த்தங்கள் இந்த மதிலுக்குள்ள அமைஞ்சிருக்கு. வேற எங்குமே இல்லாத இரு வாசல்களான உத்தராயண வாசல் தக்ஷயண வாசல் அப்படின்னு ரெண்டு வாசல் இந்த கோவில் இருக்கிறது இந்த கோவிலோட ஒரு தனி சிறப்பாக இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற டூரிஸ்ட் பிளேஸ் உச்சிப்பிள்ளையார் கோவில். இது சிட்டி சென்டர்ல இருந்து 11 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. 3 பில்லியன் ஆண்டு பழமையா இருக்கிற இந்த கோவில் 237 அடி உயரமும் 437 படிக்கட்டும் கொண்டிருக்கு. திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோட்டை மலைக்கோட்டை எனவும் அழைக்கப்படுது. புராணத்தின்படி ராவணனுக்கும் ராமனுக்கும் நடந்த போர்ல ராமன் வெற்றி பெற்ற பின்னாடி அவருக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. அப்போ அவருக்கு உதவியா இருந்த விபீஷணனுக்கு ராமர் ஒரு அரங்கநாதர் சிலையை கொடுக்கிறாரு. அச்சிலைய கீழே வச்சா மடி எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்லி தான் கொடுக்கிறாரு. ஆனா என்னதான் விபீஷணன் ராமருக்கு உதவி பண்ணியிருந்தாலும் விபீஷணன் வந்து ஒரு அசுரன் தான் அப்படின்னு தேவர்களுக்கு இது பிடிக்கல. தேவர்கள் எல்லாம் விநாயகர் நோக்கி வேண்டுகோள் விடுக்கிறாங்க. விநாயகர் ஒரு சிறு பாலகனா தோன்றி காவிரி ஆத்தங்கரையில திருச்சி பக்கம் போறாரு. அப்போ அங்க வர விபீஷணன் இந்த பாலன் கிட்ட இந்த அரங்கநாதர் சிலையை கொஞ்ச நேரம் வச்சுக்கோ நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஆத்துக்கு போயிடுறாரு. விநாயகர் அந்த சிலையை வாங்கி உடனே கீழே வச்சிடறாரு. அதனால கோபப்படுற விபீஷணன் அந்த சிறு பாலங்களை துரத்திட்டே வந்து மலை உச்சிக்கு வந்துடுறாரு. அந்த பாலங்களோட தலையில ஒரு குட்டு குட்டிடுறாரு. அப்புறம் விநாயகர் பெருமான் அவருடைய திருவுருவத்தை அவர் காட்டுறாரு. அந்த இடத்துலதான் இந்த கோவில் தோன்றியதா இந்த வரலாறு சொல்லுது. திருச்சியோட எந்த மொழியிலிருந்து பார்த்தாலும் இந்த உச்சிப்பிள்ளையார் கோயிலோட கோட்டை பிரம்மாண்டமாகவும் அழகாகவும் உங்களுக்கு இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற டூரிஸ்ட் பிளேஸ் சமயபுரம் மாரியம்மன் டெம்பிள். இது சிட்டி சென்டர்ல இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. 18ஆம் நூற்றாண்டு முற்பகுதியில விஜயநகர சக்கரவர்த்தி ஒருத்தர் தான் இந்த கோவிலை கட்டினாரு. மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாகவும் ரொம்பவே பழமையான இந்து கோவிலாகவும் பார்க்கப்படுற கோயில்ல சமயபுரம் மாரியம்மன் கோவில் மிக முக்கியமா இருக்கு. நோய்களை குணப்படுத்தும் ஆற்றல் தேவிக்கு அளப்பெரியது என்ற நம்பிக்கை அதிகமாக இந்த தலம் கொண்டிருக்கு. எந்த உடல் உறுப்புகளை குணப்படுத்தணுமோ அது மாதிரியே வெள்ளி அல்லது எஃகு மூலம் செய்யப்பட்ட சிறிய உலோக பிரதிகளை வாங்குறது இங்க ஒரு சடங்கா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற டூரிஸ்ட் பிளேஸ் பிரம்மபுரீஸ்வரர் டெம்பிள். இது சிட்டி சென்டர்ல இருந்து 32 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. சிவபெருமானை பிரம்மா வழிபட்டதுனால இங்குள்ள ஈஸ்வரரை பிரம்மபுரீஸ்வரர் எனவும் அம்மனை பிரம்மநாயகி எனவும் அழைக்கிறாங்க. பிரம்மாவுக்கு தனி சன்னதி அமைஞ்சிருக்கிறது இந்த கோவில்ல தான். திருப்பத்தூர் அப்படின்னு அழைக்கப்படுற திருப்படவூர் அப்படிங்கிற ஊர்ல தான் இந்த கோவில் இருக்கு. சுந்தரரால் பாடப்பட்ட சிறப்புமிக்க தலமாக இந்த பிரம்மபுரீஸ்வரர் தலம் இருக்கு. மங்களம் தந்து வாழ்க்கையை சிறப்பிக்க செய்வர் பிரம்மா என்பதனால கோவில்ல பூஜையின் போது பிரம்மாவுக்கு மஞ்சள் காப்பிட்டு புளியோதரை படித்து மஞ்சள் பிரசாதம் தர்றது ஐதீகமா இருக்கு. நம்ம வீடியோல முதலிடத்துல இருக்க டூரிஸ்ட் பிளேஸ் திரு அரங்கநாத சுவாமி கோவில். இது சிட்டி சென்டர்ல இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. சோழ நாட்டு திருப்பதிகளில் முதல் திருத்தலமாகவும் திருவரங்கம் பூலோக வைகுண்டம் அப்படின்னு பெருமையும் பெறுது. கோயிலோட சுற்று மதில்களின் வாயிலாக 21 கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. தென்னிந்தியாவிலேயே மிக உயரமான கோபுரமா இருக்கிற கோவில் இந்த கோவில் தான். விநாயகர் பெருமான் காவிரி ஆற்றங்கரையில் அரங்க
அரங்கநாதர் சிலையை வைத்தாரு. அந்த இடத்துலதான் இந்த அரங்கநாத சுவாமி கோவில் தோன்றியது. இந்த கோவில்ல நவத்தீர்த்தங்கள் இருக்கு. ஏழு மதில்கள் ஏழு உலகம் அப்படின்னு திருச்சுற்றுக்களா சொல்லப்படுது. ஒன்பதாம் நூற்றாண்டோட கல்வெட்டுகளும் இந்த கோவில காணப்படுது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருச்சியில வேற எதுவும் டூரிஸ்ட் பிளேசஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு லொகேஷன்ல இருக்கிற வேற ஒரு சிறந்த பத்திரங்களை பத்தி பார்ப்போம். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.